வணக்கம், என் பெயர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர், திருவனந்தபுரத்திலிருந்து பேசுறேன். அதாவது அக்ஷய லக்ன பத்ததி முறையில வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப எளிமையா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கூறக்கூடிய ஒரே ஒரு முறை அக்ஷய லக்ன பத்ததி முறை அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இது ஏன் அப்படின்னா, இதுல படிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு தேவையானது நமக்கு ஏதாட்டி ஒரு பயன்பாடுகள், டூல்ஸ். அப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ஃப்ரீ சாஃப்ட்வேரவே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் தற்கால கட்டத்துக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணுறது, யாராக இருந்தாலுமே சரி, உங்களுடைய ஜாதக பதிவுகள் அங்கே போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஜாதகத்தோட நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது அப்படிதான், ரொம்ப எளிமையாக அவர்களே இந்த பதிவை வந்து போட்டுட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இருந்தது. அது ஒரு அதிசயத்தை கொடுத்தது அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு வந்து இது ஒரு பெண் ஜாதகி, வேலை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு இங்கே ஹஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகுது, 11 பாவகத்தில் அதிபதியோட நட்சத்திர புள்ளி இங்கே போயின்னு இருக்குது. நான் இப்போ வேலை முயற்சி பண்ணுறேன், கிடைக்கல, ஏன், என்னோடய நட்சத்திர புள்ளி நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி. அதற்காகத்தான் இங்கே சாஃப்ட்வேரை பற்றி நான் இங்கே குறிகாட்டினேன். ஏன்னா இந்த சந்திரன் வந்து எங்கே உட்காந்துருக்குறேன்னா, இந்த லக்னத்திற்கு 3 இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் வேலைக்குண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா இங்கே புத பகவான், அவர் வந்து 2 இடத்துல நல்லா இருக்கிறாரு. ஏன் எனக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த 1 வேலைக்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஏன் கிடைக்கல, ஏன் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்ட்டு. இவங்களுக்கு குழந்தை பிறந்தது, குழந்தை பிறப்பு கழிஞ்சிட்டு செகண்ட் தடவை வேலைக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, அது நடக்கலை அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் 2 பாதம், இதில் வந்து 10 இடம் பார்த்தீங்கன்னா புத பகவான், அவர் எங்கே உட்காந்துருக்குன்னா 2 இடத்துல. வேலையினால வருமானம் கிடைக்கணுமான வருமானம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஆனால் இங்கே விரயஸ்தானத்தில் விரயாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவங்களுக்கு வந்து 2 இடத்துல வருமான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் சில காலங்கள் வருமானம் கிடைக்கக்கூடாது, கிடைச்ச வருமானத்தை விரயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே மாதிரி 3 அதிபதி, 8 அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வருமான ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. போராக்க வரைக்கும் இவங்களுக்கு வருமானத்தில் தடை அப்படிங்கிறது இந்த கிரகம் நன்றாகவே குறிகாட்டுது அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. சரி, இவங்களோட முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. கோச்சார ராகு அப்படிங்கிறவர் தற்போதைக்கு மேஷ ராசியில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க முயற்சி பண்ண ஒரு அழுத்தத்தை இவர்கள் ஜாதகம் மூலமாக இவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சொன்னோம் அப்படின்னா ஆமாம் அப்படின்னாங்க. எப்போ தான் வேலை கிடைக்கும்னு இந்த ஹஸ்த நட்சத்திரம் 2 பாதம் இவங்களுக்கு இப்போ முடிய போகுது. D9 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 9 தான் இருக்குது. அப்போ இப்போ வேலை கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை. இந்த ஹஸ்த நட்சத்திரம் முடிந்து அதுக்கப்புறம் வரக்கூடியது ஹஸ்த நட்சத்திரம் 3 பாதம், அஸ்த நட்சத்திரம் 4 பாதத்தில் தான் இவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ தான் இவங்களுக்கு வேலை வந்து வருமானத்தில் ஒரு லாபம் கிடைக்கும். எப்போன்னா அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட சொன்னோம், ஹஸ்த நட்சத்திரம் 3 பாதம் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு வேலைக்குண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருப்பது. தற்போதைக்கு எந்த முயற்சிகளும் பண்ண வேண்டாம். ஏன்னா வேலைக்கு போயிட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு தன்மை தான் உங்களுடைய ஜாதகத்தில் இங்கே குறிகாட்டுது. ஒரு முறைக்கு 2 வேலை செய்யணும். இப்போ போனாலுமே வேலையில் நிலையான மனம் அப்படிங்கிறது இருக்காது இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுடைய நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது ஹஸ்த நட்சத்திரம், அதிபதி சந்திரன். அப்போ இவங்க தற்கால கட்டத்துக்கு தன்னோட முயற்சிகளை வருமானத்தின் மூலமாக இவங்க எடுக்கிறாங்க. ஆனால் முயற்சிகள் நிலையானதாக இருக்குமா? மாற்றி மாற்றி செய்யக்கூடிய ஒரு தன்மை. அப்போ நிலையான வேலைக்குண்டான முயற்சி அப்படிங்கிறது இந்த நட்சத்திர பாதம் முடிந்த பின் தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம். ஏன்னா அவர்களே அவங்களுடைய ஜாதகத்தை சாஃப்ட்வேரில் போட்டுட்டு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது. அப்போ எல்லோருக்கும் பயன்படி விதமாக நம்மளுடைய அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் நிறைய ஜாதகங்கள் பார்க்கலாம். நன்றி.